அரசு வேலை தேடிய தேனி பொறியாளரிடம் காவல் உதவி ஆய்வாளர் வேலை வாங்கித் தருவதாக 13 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சென்னையைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுக்காவிற்கு உட்பட்ட மூலக்கடை அருகே உள்ள சோலைத்தேவன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கணேசன், ஜெயா தம்பதி. விவசாயிகளான இவர்களுக்கு பொறியியல் படித்த முத்தமிழ்ச்செல்வன், முதுகலை நர்சிங் படித்த ரவிவர்மா என்ற இரு மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகனான முத்தமிழ்ச்செல்வனுக்கு கடந்த 2018 அரசு வேலை தேடிக்கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் அவர்களது வீட்டருகே குறி சொல்லும் நபரான பூசாரி முருகன் என்பவரிடம் ஜோதிடம் மற்றும் குறி கேட்பதற்காக சென்னை ஆவடியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் வந்துள்ளார். பூசாரி முருகனிடம் குறி கேட்டுவிட்டு வெளியே வந்தவர் பக்கத்து வீட்டில் இருந்த ஜெயாவிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டு பேச்சு கொடுத்துள்ளார். அப்போது பட்டப்படிப்பு படித்து முடித்துவிட்டு வேலையில்லாமல் தனது இரு மகன்கள் இருக்கும் விவரத்தை ஜெயா கூறியுள்ளார். அதனை கேட்டறிந்த ராஜேந்திரன் தன்னை காவல் உதவி ஆய்வாளர் என்றும் காவல்துறையில் உயர் அதிகாரிகள் பலரை தனக்கு தெரியும் என்றும் 22 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் விஐபி கோட்டாவில் உதவி ஆய்வாளர் வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார். பின்னர் சென்னை ஆவடியைச் சேர்ந்த ராஜாராம் என்பவரும் ராஜேந்திரனோடு அறிமுகமாகி காவல் உதவி ஆய்வாளர் என்று கூறி வேலை வாங்கித் தருவதாக கூறியுள்ளனர். அதனை நம்பிய ஜெயா, கணேசன் தம்பதி கடந்த 2019 தேனி மாவட்டத்தில் உள்ள தங்கள் வீட்டிற்கு வந்த ராஜேந்திரனிடம் 5 லட்சம் ரூபாய் பணத்தை ரொக்கமாக கொடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ராஜேந்திரன் தெரிவித்த பல்வேறு வங்கிக் கணக்குகளில் 799,000 ரூபாய் என மொத்தமாக 1,299,000 ரூபாய் வரையில் பணம் அனுப்பியுள்ளனர். ஆனால் பேசியபடி உதவி ஆய்வாளர் வேலை வாங்கித் தராமல் ராஜேந்திரன் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். அப்போது தங்களது முழு பணத்தையும் திரும்பத் தருமாறு ஜெயா கேட்டும் அவர் கொடுக்காததால் கடந்த 2022 டிசம்பர் மாதம் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஜெயா புகார் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் சென்னை ஆவடியைச் சேர்ந்த ராஜேந்திரன், ராஜாராம் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். சென்னையில் இருந்த ராஜேந்திரனை நேற்று தேனி மாவட்டத்திற்கு அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியானது. காவல் உதவி ஆய்வாளர் என்று தன்னை அறிமுகம் செய்த ராஜேந்திரன் விருப்ப ஓய்வு பெற்ற ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் ஆவார். பின்னர் தனியார் நிறுவனங்களில் காவலாளியாக பணிபுரிந்து வந்துள்ளார். சோலைத்தேவன்பட்டி கிராமத்தில் குறி கேட்பது போல வந்து அங்கு அரசு வேலை தேடிக்கொண்டிருந்த ஜெயா, கணேசன் தம்பதியிடம் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த மோசடிக்கு உடந்தையாக பூசாரி முருகன் இருந்ததும் அதற்காக அவருக்கு கமிஷனாக 3 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் பூசாரி முருகனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பணம் பெற்றதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து இந்த வழக்கில் 3வது குற்றவாளியாக பூசாரி முருகன் என்பவரையும் சேர்த்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2வது குற்றவாளியான ராஜாராம் என்பவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். காவல் உதவி ஆய்வாளர் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் தேனி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.